الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக எத்தனையோ பணி சுமைகள் இருந்தாலும் இறைவனுடைய வேதத்தினுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், நபிகளாருடைய போதனையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. உங்களுக்கு மத்தியில இன்று எனக்கு வான்மறை குர்ஆனை வாழ்வியலாக்குவோம் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், தங்கள் வீட்டிற்கு அருகிலே அமர்ந்து கேட்கக்கூடியவர்கள், உங்களுக்காக இங்கே அதிகமான இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. சொல்வதை சற்று செவிதாழ்த்து கேட்பதற்காக தங்களுடைய இருக்கைகளில் வந்து அமருமாறு அன்பான அழைப்பு விடுக்கிறோம். இந்த திருமறை குர்ஆனை ஒரு மனிதன் வாழ்வியல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் அந்த மனிதன் இந்த உலகத்திலே மனிதனாக படைக்கப்பட்ட, பகுத்தறிவு கொடுத்து இறைவனால் அனுப்பப்பட்ட இந்த மனிதன் ஏன் ஒரு திருமறை குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஏன் இந்த இறைவேதத்தை அவன் பின்பற்ற வேண்டும், அப்படி பின்பற்றினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை வேதத்திலே இந்த இறை வேதத்தை பற்றி பேசுகின்றான். புதல்லின் நாஸ், இது ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கும் வழிகாட்டியாக இறக்கி அருளப்பட்டது. முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, புதல்லில் முஸ்லிமின் என்று பயன்படுத்தவில்லை. புதல்லின் நாஸ், இது ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பேசிவிட்டு, மினல் ஹுதா, இது நேர்வழியை போதிக்கக்கூடிய வேதமாக இருக்கிறது. வல் ஃபுர்கான், நேர்வழியையும் தீய வழியையும், ஹக்கையும் பாத்திலையும், ஒரு மனிதன் இந்த நேர்வழியில சென்றால் இந்த உலகத்திலே அவனுக்கு அனைத்து விஷயங்களும் சுலபமாக இருக்கும் என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது. ஒரு மனிதன் தவறின் பால் சென்றால் அவனுக்கு என்னென்ன இழிவுகள் ஏற்படும் என்று தீயதை விட்டு அவனை பாதுகாக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் ஃபுர்கான், நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடியதாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. இப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி பார்க்கிறோம், அதை அர்த்தத்தோடு அதை உணர்ந்து நாம் ஓதுகிறோமா? எத்தனையோ சூராக்கள், எத்தனையோ அத்தியாயங்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய நாம் அதை ஒரு மந்திர சொற்களாக பயன்படுத்தாமல் வாழ்க்கை வழிகாட்டியாக அதனுடைய அர்த்தத்தை விளங்கி படிக்கிறோமா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்னைக்கு ஒரு ஆளு பள்ளிவாசல் பக்கத்துல குர்ஆன தலையில வச்சுட்டு படுத்திருக்கான். நமக்கு பார்க்கக்கூடிய இடத்துல அவ்வளவு ஆச்சரியம், எழுந்த உடனே ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்காந்து ஓதுவான் புல இருக்கு அப்படின்னு பார்த்தா, தூங்கி முழிச்சோடனே குடுக்குடுன்னு குர்ஆன போய் செல்ஃபில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடறான். அட என்னப்பா தலையில வச்சுட்டு படுத்திருந்தியா, ஓதலையா கேட்டு, நைட்லாம் பேய் கனவா வருது. அப்ப பேய் கனவா வருதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு தலையில வச்சு படுத்து கிடக்கிறான் திருக்குறானை. இன்னும் இந்த வீடுகளில் இருக்கக்கூடியவங்க பார்க்கலாம், வீட்டில் குர்ஆன வந்து எடுத்து டிவி மேல வச்சிருப்பாங்க ஒரு காட்சி பொருள் மாதிரி. அல்ல வரக்கத்தை கொடுக்கறான், வரக்கத்தை கொடுப்பான், அல்ல அதுபடி நடந்தா வரக்கத்தை கொடுப்பான். பேய் பிசாசு இல்லைங்கிறது திருமறை குர்ஆன் போதிக்கிறது, அதை தெரியாதவன் தலையில வச்சு தூங்குறான். பிள்ளைங்களுடைய தொட்டில யாசின் கிதாபை கட்டி விடுவாங்க, இன்னும் பல்வேறு தாயத்திகளை கட்டி விடுவாங்க, குர்ஆனை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கட்டி விடுவாங்க. என்னன்னு கேட்டா, பேய் வந்து பிள்ளைய பிடிக்காது என்று. இது போன்ற மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எச்சரித்தது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், திருமறை குர்ஆனிலே எந்த ஒரு விஷயமும் ஆபாசம் இல்லாமல் இருக்குது. ஆபாசம் இல்லை,
தேவையற்ற ஒரு விஷயம் கூட சொல்லப்படவில்லை. அல்லாஹ் திருமறையிலே 17வது அத்தியாயம் 9வது வசனத்திலே சொல்லுகின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதிஹி அக்வம். இந்த குர்ஆன் ஒரு மனிதனுக்கு எது மிக அவசியம் என்று தெரிந்து அதை போதிக்கிறது. திருமறை குர்ஆன் போதிக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு விஷயங்களும் மனிதனுக்கு அவசியமானது. வயு பஷிரில் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி. அதை நம்பி, திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற கூற்றை நம்பி நற்காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியை கூறுகிறது. அன்னலகும் அஜிரன் கபீரா. இந்த திருமறை குர்ஆனை உலகத்திலே பின்பற்றியவர்கள் நாளை மறுமையிலே ஏராளமான கூலிகளை நாம் வழங்க இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே வாக்குறுதி அளிக்கிறான். யாருக்கு இந்த திருமறை குர்ஆனை, யார் ஒரு மனிதன் வாழும் போது தன்னுடைய வாழ்வியல் நெறியாக கடைபிடிக்கிறானோ அவன் இந்த உலகத்திலே சிறந்த மனிதனாக வாழ்வான். மறுமையிலே அவனுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்முறை வேதத்திலே சொல்லுகின்றான். இப்படி ஏராளமான வாழ்வியலை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. நாம் இன்றைக்கு ஒரு சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அந்த வாழ்வியலிலே முக்கியமா அதிகமான பிரச்சனைகள் இன்னைக்கு எங்க நடந்துகிட்டு இருக்கு? குடும்பவியல். குடும்பத்துல ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து குடும்பம் நடத்துகிறார்கள். ஏராளமான சீர்கேடுகளில் இந்த சமூகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திருமறை குர்ஆன் சொல்லியவாறு வான்மறை கூறியவாறு இவர்கள் குடும்பவியலை கொண்டு போவதில்லை. இதுதான் இவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. குடும்பத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பேசுகின்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரு யதீரு பி ஜனா ஐஹி. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோடான கோடி படைப்புகள் அனைத்தும், அதுபோல வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகள் அனைத்தும் உங்களை போல இல்லா ஹும்மஹும் அன்சாரக்கும், உங்களை போல அவர்களும் ஒரு குடும்பங்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பறவைகளும் விலங்குகளும் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை மேற்கோள் காட்டி இந்த குடும்பவியலை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இறைவன் உதாரணம் சொல்லுகின்றான். அப்ப சிந்தித்து பாருங்க, குடும்பம் எந்த அளவுக்கு அவசியமா இருக்குது. இன்னைக்கு மீடியாக்கள் போதிக்கிறான் குடும்பம் தேவையில்லை, யார் வேணுமோ எப்படி வேணுமோ வாழ்ந்துட்டு போயிடலாம், கல்யாணம் அவசியம் இல்லை. எதுக்கு இதெல்லாம்? சீர்கேட்டுக்கு மக்களை இழுத்து செல்வதற்கான இழுக்கான வழிகளை இன்றைய மீடியாக்கள் போதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தொலைக்காட்சி சீரியல்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கணவன் மனைவிக்கு இடையில திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்ச உடனே ஒரு 2 மாசம் 3 மாசம் நல்லா போகும், அதுக்கு பிறகு பஞ்சாயத்து. நீ பிடிக்கல, நான் பிடிக்கல, வீட்டில் பிரச்சனை. என்ன காரணம்? காரணமே இந்த மனைவிமார்கள். இங்கே பெண்கள் அதிகமாக கூடியிருக்கிறது காரணத்தினால் அவர்களுக்காக சில பிரத்யேகமான சில செயல்களை நாம் சொல்லுகின்றோம். என்ன பிரச்சனை? பொருளாதார ரீதியான பிரச்சனைகள். பக்கத்து வீட்டில் அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு நேற்று தான் திருமணம் பண்ணாரு, இன்னைக்கு 10 பவுன் நகையை வாங்கி போட்டாரு. இந்த பக்கத்து வீட்டில் நேற்று போன மாதம் திருமணம் பண்ணாரு, வீரோ ஃபுல்லாக புடவையாக வாங்கி அடிக்கிட்டாரு. ஒன்று கட்டிக்கிட்டு நான் என்னத்தை கண்டேன்? கேட்குறாங்களா இல்லையா? என்ன காரணம் இதெல்லாம்? பக்கத்து வீட்டு கணவரோடு நம்முடைய கணவரை ஒப்பிடுவது, எதிர் வீட்டு புருஷனோடு நம்முடைய புருஷனை ஒப்பிடுவது. இப்படி ஒப்பிடுவதனால் என்ன லாபம் இருக்கிறது? ஒரு ஏழைப்பட்ட ஒரு மாப்பிள்ளை உனக்கு திருமணம் பண்ணியிருப்பாங்க, அவரிடத்துல அழகிய குணம் இருக்குதே, உன் கூட வீட்டில் ஒத்தாச வேலை செய்யறாரு, கூலி வேலைக்கு போயிட்டு வந்து மனைவி சிரமப்படுதுன்னு சொல்லி 10 பார்த்ததை தேய்ச்சி போடுறானே, அவன் சிறந்தவனா? அல்லது பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த கணவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பணக்கார கணவனை திருமணம் செய்தால் அவனிடத்திலே குணம் இல்லையே? சிந்தித்து பாருங்க. ஏழைப்பட்ட கணவனாக இருந்தால் அவன் அனுசரிச்சு போவான். மனைவியை தூக்கி வச்சிட்டு சுத்தரான் பைக்கில் கார்ல போற கணவன் தான் வேணும், பங்களா வச்சிருக்க கணவன் தான் வேணும், நோயில வாடி கிடக்கிறானே, அழகில்லாமல் இருக்கிறான் ஆனால் நோய் இல்லாமல் இருக்கிறானே, ஆரோக்கியமானவனாக இருக்கிறானே. பணக்காரன் வேண்டும் என்று சொன்னால் நோயோடு வர்றான், அவனை பட்டு படுக்கையில போட்டு அவனுக்கு நோய்க்கு நீ வேலை செய்யறதுக்கே அவனுடைய காலை தீர்ந்து போயிடுதம்மா. சிந்திச்சு பார்க்கலையா? அல்லாஹ் திருமறையில ஒரு பெண்ணானவள் மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும், அந்த மனைவி பெண் எதற்காக படைக்கப்பட்டாள்,
வான்மறை வாழ்வியல் ஆக்குகின்ற வான்மறை பேசுகிறது. நாம் உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை படைத்தது இறைவனுடைய அத்தாட்சியில் ஒன்றாக இருக்கிறது. வேறு எங்கிருந்து ஜோடியை உங்களுக்கு கொண்டு வரல, உங்கள் சமூகத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு பெண்ணை படைத்திருக்கிறோம். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் இளைப்பாறுவதற்கு, நீங்கள் அமைதி பெறுவதற்கு, நீங்கள் இளைப்பாறுவதற்கு, நீங்கள் அமைதி பெறுவதற்கு உங்களுக்கு நாம் பெண்களை படைத்திருக்கிறோம், உங்களது மனைவி மார்களை நாம் படைத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண்ணை படைச்சதே நாளை திருமணமான பிறகு தன்னுடைய கணவனுக்கு அமைதியா, அவனுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவளாக, அவனுக்கு அந்த ஆணுக்கு ஒரு ஆதவர் ஆதரவராக இருக்கக்கூடியவளாகத்தான் இந்த பெண் இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. இன்னைக்கு என்ன நடக்குது? வெளியில போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பக்கூடிய கணவனை எப்படி மனைவிமார்கள் நடத்துறாங்க சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே கடையில ஒரு ஓனர் முதலாளிட்ட வேலை செய்வான், முதலாளிட்ட பலவிதமான திட்டுகளை வாங்கிட்டு வெளியே கோபத்தை காட்ட முடியாம வரக்கூடிய நேரத்தில் டிராபிக்ல பல பிரச்சனை, போன் வழியா பல இன்னல்கள், இதையெல்லாம் தாண்டி வீட்டிற்குள் வந்து நுழைந்தால் வீட்டில இருக்கக்கூடிய பிரச்சனையை விட வெளியே பரவாயில்லையேன்னு சொல்லி செருப்பு போட்டு ஓடுறான். ஒரு டீ கொடுக்க உட்கார வச்சு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு தன்னுடைய கணவன் முகம் வாடி இருக்கிறதே என்ன காரணம் என்று கேட்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்மணிகள் தயாராக இல்லை. வீட்டுக்கு வந்து பூந்த உடனே உன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா, உன் அக்கா இப்படி பண்ணிட்டா, உன் அம்மா என்னை கொடுமைப்படுத்திருச்சு, உன் பிள்ளைங்க என்னை போட்டு தொல்லைப்படுத்திருச்சு, செத்த நேரம் நிம்மதி இருக்க முடியல, காலையில போயிட்டு இப்பந்தான் வர்ற சொல்றாங்களா இல்லையா? ஏற்கனவே பல பிரச்சனைகளை சுமந்து பிரஷர் குக்கர் போல வீட்டுக்கு வர்றான், இன்னும் பிரஷர் அள்ளி வச்ச உடனே குக்கர் வெடிக்குது, என்ன நடக்குது? வீட்டுல சண்டை நடக்குது. ஆனால் திருமறை குர்ஆன், வான்முறை குர்ஆன், ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதித்தது. அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களைப் போல ஒரு கணவன் மனைவி உண்டா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்முறையாக ஹிரா குகையிலே தியானத்தில் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்தில் இருந்து வந்து தன்னுடைய தோற்றத்தினால் நீங்கள் இறை தூதர் என்று மெய்ப்பித்த பிறகு அவரை பார்த்து பயந்து போய் நபிகள் நாயகம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு தெருவிலே ஓடோடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று பதறி போய் வர்றாங்க. கடுமையான காய்ச்சலினால் வீட்டுக்கு வருகிறார்கள். யாரை நோக்கி வர்றாங்க? அன்பு மனைவியார், ஆசை துணைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாடி வருகிறார்கள் ஆறுதல் கிடைக்கும் என்று. கேட்டாங்களா ஏன் வெளியில போய் இவ்வளவு பிரச்சனையோட வருகின்னு? கேட்டாங்களா? தூக்கி எறிஞ்சு பேசுறாங்களா? பதட்டத்தில் வந்த கணவரை அரவணைத்தார்கள். என்ன நடந்துச்சு, இவ்வளவு பதட்டமா வரமாட்டீங்களே, பொறுமையா சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சொல்லுகிறார்கள் அந்த ஹிரா குகையிலே நடந்த சம்பவத்தை விளக்கிய பிறகு ஒரு மனைவி அவங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் எப்படி இருந்தது? நபியாக தேர்வு செய்யப்படவில்லை, அப்போதுதான் நபியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே அன்னை ஹதீஜா அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நிச்சயமா அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், வல்லாஹி யுஹ்ஸி கல்லாஹு அபதா, நிச்சயம் இறைவன் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? நபி அவருக்கு முன்னாடியே அந்த முஹம்மது இடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகளை எடுத்து கணவரை அமைதிப்படுத்துகிறார்கள். ஏன் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் தெரியுமா? இன்னக்க தசீலுர் ரஹிம, நீங்கள் உறவினர்களுக்கு அவர்களுக்கு உழைத்து கொடுக்கிறீர்கள், வ தக்ஸிமுல் கல்ல, இல்லாதவர்களுக்கு உதவுகிறீர்கள், வ தக்ஸிமல் மக்தூம், விருந்தாளிகள் உங்களை நோக்கி வந்தால் அவர்களை உபசரிக்கிறீர்கள். இப்படியெல்லாம் ஒரு நல்ல மனுஷனை அல்லாஹ் எப்படி கைவிடுவான், அல்லாஹ் எப்படி இழிவுபடுத்துவான்? நிச்சயமா இழிவுபடுத்த மாட்டான் என்று அந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள், இப்படி ஒரு பெண்மணி இருக்க வேண்டுமா? அல்லது நம்முடைய பெண்மணிகள் இருக்கிறாங்களே, போதும் என்ற பணப்பக்குவமே கிடையாது. இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு கடைக்கு, ஜவுளி கடைக்கு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கணவன்
ஜவுளி கடைக்கு பெண்மணியை அழைச்சிட்டு போறார். ஷாப்பிங் கூட்டிட்டு போனா 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிடுவாங்க. வாங்கின பிறகு மன நிம்மதி அடைஞ்சிடணும்ல. 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியாச்சுப்பா, பரவாயில்ல, இத்தனை சேலை, இத்தனை துணி, இவ்வளோ ட்ரெஸ் வாங்கியாச்சு. மன நிம்மதி கிடையாது. வெளியில வந்து அதை நினைச்சு சந்தோஷப்படாம என்ன செய்யறாங்க, இந்த கடையில அந்த ட்ரெஸ் இருந்துச்சே அதை வாங்க முடியலையே, இந்த கடையில இந்த ட்ரெஸ் இருந்துச்சா இதை வாங்க முடியலையே, அவரு அதை வாங்கிட்டாரு, அந்த பெண்மணி நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப விலை கேட்டேன அந்த பெண்மணி வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி வாங்காததை நினைச்சு, அல்லாஹ் கொடுக்காததை நினைச்சு, இருக்கக்கூடிய நமக்கு கொடுத்த ஒரு அருளை பயன்படுத்தாமல், போதும் என்ற மனம் இல்லாமல் இந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள், இந்த மனைவிமார்கள் இருக்கிறார்கள். இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் இஸ்மாயில் நபி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே இஸ்மாயில் நபி வந்து விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காபத்துல்லா கட்டப்பட்ட பிறகு, அதுக்கு அந்த ஏரியால மக்கள்லாம் வந்து வாழ்ந்த பிறகு, இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, மகன் எப்படி இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மாயில் நபி வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா இஸ்மாயில் நபி வீட்டில் இல்லை. வந்து மனைவிட்ட கேட்குறாங்க, ஏமா இஸ்மாயில் இல்லையா? இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி குடும்பம் போயிட்டு இருக்குது? அந்த அம்மாவுக்கு தெரியல இது வந்தது வந்து இஸ்மாயிலுடைய தந்தை என்று, இப்ராஹிம் நபி என்று தெரியல. அந்த அவங்க சொல்கிறாங்க, என்ன வாழ்க்கை போயிட்டு இருக்கு, காலையில் எழுந்திரிச்சு வெளியே போனாங்கன்னா நைட்டு தான் வர்றாங்க, ஏதும் கொஞ்சம் கறி கொண்டு வருவாங்க அவ்வளோதான், அதை நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம், டெய்லி பக்கத்தில் இருக்கிற ஜஞ்சம் தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், பெரிய வாழ்க்கை ஒன்றும் ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை, பெரிய வாழ்க்கை தித்திப்பாக இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இப்ராஹிம் நபி அவங்க வந்து மனசில் ரொம்ப சங்கடம், ஒரு நபியுடைய மனைவி இருக்கிறத வச்சு போதும்னு சொல்லணுமே, நம்ம நபி வந்து அப்படிலாம் செய்ய மாட்டாங்களே, கரெக்டாக மனைவியை பார்த்துக்குருவாங்களே, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நல்ல விழாவிலேயே கேட்டுட்டு மன கசப்பில் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியாம்மா சரி, இஸ்மாயில் வந்தா இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்துட்டு போனாரு, வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை, அதை மாத்த சொன்னேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிறிது நேரம் கழித்து இஸ்மாயில் நபி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி வந்து நடந்த சம்பவத்தை சொல்லும் போது இஸ்மாயில் நபி புரிஞ்சுக்கிறாங்க, வந்துட்டு போனது நம்ம அத்தா தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க. என்னம்மா சொன்னாங்க, வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை மாத்த சொன்னாங்க. அப்ப வந்து இஸ்மாயில் நபி சொல்றாங்க, அவங்க சொன்னது வாசப்படி இல்லை, ஒன்னதான் மாத்த சொல்லியிருக்கிறாங்கம்மா, நீ கிளம்பு அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிக்குது, மீண்டும் அதே இப்ராஹிம் நபி அவங்க இஸ்மாயில் நபியை பார்க்க வர்றாங்க. அப்போதும் நபி இஸ்மாயில் அவர்கள் வீட்டில் இல்லை, மனைவி இருக்கிறாங்க, வேற ஒரு மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவிடத்தில் வந்து கேட்குறாங்க, ஏமா இஸ்மாயில் இல்லையா? இல்லை, வெளில போயிருக்கிறாரு, வேட்டைக்காக போயிருக்கிறாங்க. சரி, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, எங்களுக்கு என்னங்க குறைச்ச? அதே மனிதர், அதே சம்பாத்தியம், அதே வேட்டைக்கு போயிருக்கிறாரு, சொல்லக்கூடிய மனப்பக்குவம் என்ன? எங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, காலையில் போனாருன்னா நைட்டு வரும்போது கறி கொண்டு வருவாங்க, அதை நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம், பக்கத்தில் ஜம்ஜம் கிணறு இருக்கு, தித்திப்பான தண்ணி, அப்படி அந்த இறைச்சி இல்லைன்னா கூட தண்ணி எடுத்து குடிப்போம், நாங்கள் மனநிறைவோடு இருக்கிறோம். இறைச்சியும் தண்ணியும் போதும் என்று மனம் இருந்தது, அங்கே இறைவனுடைய அருளும் இருந்தது. இப்ராஹிம் நபி கேட்டுட்டு அவங்களுக்கு கடுமையான சந்தோஷம், கடுமையான சந்தோஷத்துல அந்த இடத்துல கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும் பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வன்மா, யா அல்லாஹ், இந்த இவர்களுக்கு, இந்த தம்பதியர்களுக்கு, இந்த மண்ணிற்கு நீ இறைச்சியிலும் தண்ணீரிலும் பரக்கத்து செய்வாய் என்று அன்று அவர்கள் கையேந்தி இறைவனிடத்தில் பிரார்த்தித்தது. இன்றளவும் அரபு நாடுகளிலே தண்ணீருக்கும் இறைச்சிக்கும் பஞ்சம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள், என்ன காரணம்? ஒரு பெண்மணி, ஒரு மனைவி தன்னுடைய கணவர் சம்பாதிப்பிலே போதும் என்று வாழ்ந்தார், அதனுடைய வெளிப்பாடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அதனுடைய வெளிப்பாடு ஒத்த அரபு தீபகற்பமும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜம்ஜம் தண்ணீர் நீர்கூற்று நீர் ஊறிக்கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் ஏறத்தாழ 1 கோடி லிட்டர்கள் தண்ணீர் முடியுமா? வந்தவர்கள் பருகுகிறார்கள், பிளைட்டுகளிலே கேன் கேனாக எடுத்து உலக நாடுகள் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஒரு பெண்மணியினுடைய, ஒரு மனைவியுடைய போதும் என்ற மனம் பொன் போன்றது என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு மனைவி இருந்தார்கள். அதன் காரணத்தினால் தான் இத்துணை விளைபாடுகளும். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு கணவன்மார்கள் வட்டிக்கு வாங்குறாங்க,
அப்படின்னு மனைவிமார்களை சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு யார் காரணம்? வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் தான் காரணம். எந்த அளவுக்குன்னு சொன்னா காரணம் காட்டுறாங்க, எங்களுக்கு வந்து வீட்டில் வறுமை இருக்குது, வறுமை ஜாஸ்தியா இருக்குது, அதனால நாங்கள் வட்டி வாங்க சொன்னோம். என்ன வறுமம் உனக்கு வந்துச்சு? கணவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஆனா வீட்டில் மாசம் 1,000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியல, 500 ரூபாய் கரண்ட் பில் கட்ட முடியல, ஆனா 50,000 ரூபாய் டிவி இருக்கு வீட்டில், மிக்சி இருக்குது. என்ன காரணம்? இப்ப புதுசா ஒரு டெக்னிக் கிளம்பி இருக்கு, பெண்கள் சுய உதவிக்குழுன்னு சொல்லி வட்டிகளை வீடுகளில் நவீன முறையில் திணிக்கிறான். 1,000 ரூபாய் கொடுத்தா போதும், 32 இன்ச் கலர் டிவி வீட்டுக்கு வந்துடும். ஆனா நீங்க திருப்பி கட்டும் போது இந்த 10,000 ரூபாய் டிவியினுடைய விலை என்று சொன்னால் 40,000 உங்களிடம் பிடுங்குகிறார்கள். வீட்டில் சண்டை வருது, வட்டிக்கு வாங்குறான். அப்ப இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் திருமறையிலே இந்த வான்மறை என்ன சொல்கிறது? யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லா வதரு மா பகிய மினர் ரிபா இன் குந்தும் முஃமினீன். நீங்கள் வட்டி வள மடங்காக பெருகி வரும் போது அதை உண்ணாதீங்க, அல்லாஹ்வுக்காக அதை விட்டுருங்க, அதுல ஏராளமான தீங்கு இருக்கிறது என்று. இதை ஒரு வறுமையா சொல்றாங்களே, இதை ஒரு காரணமா காட்டுறாங்களே, இது ஒரு வறுமையா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார், அவர்களை போல சந்தோஷமாக வாழ்ந்த தம்பதியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட வறுமை! ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, பிறை ஒன்று, ஒரு பிறை பார்க்கப்பட்டது, வீட்டில் அறுப்படிக்கிற அடுப்பு இருக்கல. 2 பிறை கடந்து சென்றது, அடுப்பு இருப்பதற்கு வீட்டிலே ஒன்றுமில்லை. 3வது பிறை கடந்து சென்றது. அப்ப 3 மாதங்கள் ஆகியும் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டிலே அடுப்பெரித்து உண்ணுவதற்கு உணவில்லாமல் பேரித்தம் கனிகளையும் தண்ணீரையும் குடித்துக் கொண்டு வாழ்க்கையை கழித்தார்களே. அம்மா வீட்டுக்கு போனாங்களா கோச்சிக்கிட்டு, வறுமை ஜாஸ்தின்னு சொல்லி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்களா? அன்னை ஆயிஷா அவங்க சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தினார்கள். எப்படிப்பட்ட வறுமை! நமக்கு வந்த வறுமையெல்லாம் ஒரு வறுமையா? சிந்தித்து பாருங்கள். அது இன்னும் சொல்ல போனா வீடு எந்த அளவுக்கு மண்ணாலான வீடு, எப்படிப்பட்ட செல்வ சீமாட்டி! அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்தால் எப்படி வேணா இருக்கலாம், ரசூலுல்லாஹை தேர்வு செய்தனால் வறுமையை தேர்வு செய்தார்கள். எந்த அளவுக்கு வீடு என்று சொன்னால், வீட்டில் வாசல்ல கதவு கிடையாது, படுக்கின்ற பாய் தான் கதவாக நிற்கும், படுக்கும் போது அது பாயாக மாறிவிடும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் போது இரவிலே இரவு தொழுகை தொழுவார்கள், அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய காலை தன்னுடைய விரல்களால் சஜதாவிற்கு செய்யும் போது தொடுவார்கள். அப்ப ஒரு கால் ஒரு ஆள் நீட்டி இருந்தா ரசூலுல்லாஹ் தொழுவ முடியாது. இந்த அளவுக்கு ஒரு வறுமை பாருங்க. சஜிதாவுக்கு செல்லும் போது தன்னுடைய விரலால் காலை தொடுவார்கள், காலை மடக்கிக் கொள்வார்கள், மீண்டும் தக்பீருடைய நிலையை அறிந்தவுடன் காலை நீட்டுவார்கள். எப்படிப்பட்ட வறுமை! இப்படிப்பட்ட வறுமையிலும் திருமறையை வாழ்வியலாக ஆக்கினார்கள். அவருடைய வாழ்க்கை செம்மையாக இருந்தது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. வான்மறையை வாழ்வியல் ஆக்குவோம். அல்லாஹ்புறத்தில் இருந்து நமக்கு பரக்கத்து நிச்சயமாக வரும். அதை பொருட்டு இறைவன் நம்மை மறுமையிலே சுவனத்திலே ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தனை செய்து நேரத்தை கருதி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.